உங்கள் விருப்பம் என்ற நிகழ்வினூடாக இன்றைய தினமும் தலைநகர் கொழும்பிலே அமையப்பெற்றிருக்கின்ற பஞ்சிகாவத்தை என்ற இடத்திலிருந்து தான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கப் போகின்றது. கடந்த காலங்களிலே பொறுத்தமட்டில் கடந்த காலங்களிலே பல இடங்கள் பல மனிதர்கள் பலதரப்பட்ட சம்பவங்கள் சுவாரஸ்யமானதாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், நாடு சம்பந்தமாக கூடதாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட சம்பவங்களை அண்மையில் பகிர்ந்திருந்தோம். அந்த வகையில் இன்றைய தினம் எங்களோடு ஒருவர் இணைந்து கொண்டிருக்கின்றார். என்ன பேர்? வின்சென்ட். நான் இங்கே பவர் டூல்ஸ் ஹார்ட்வேர் ரோனில் வேலை செய்கிறேன். நான் ஒரு 9 இயர்ஸாக வேலை செய்கிறேன். சரி, 9 வருஷம் என்று சொன்னாலே வந்து உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ உங்களோட வேலையை பொறுத்த மட்டும் வந்து என்னென்ன அனுபவத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க வாழ்க்கையில்? இது வந்து ஒரு கல்வி சார்ந்த ஒரு நல்ல ஒரு வேலை. இது வந்துட்டு ஹார்ட்வேர் ஃபீல்டுங்கிறது நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வேலை. எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால எனக்கு அது ரொம்ப ஃபேர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ உங்களோட வாழ்க்கையை பொறுத்த மட்டும் வந்து நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும், வாழ்க்கைக்கு தடங்களாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, வேலை விஷயமா சரி, அதிலிருந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு வந்தீங்க? அதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு வாழ்க்கையில் நம்ம தான் அமைச்சுக்கணும் அதுக்குள்ள இதெல்லாம். இப்போ வர பிரச்சனைகளுக்கும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த நாட்டு நிலவரம் போய்கிட்டு இருக்க மாதிரி அது சரியாக வரமா தெரியலை. நீ பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நம்மளோட சரியான தீர்வுகளை நம்ம சரியாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நெருங்கி கொண்டிருக்கிற தேர்தல் சம்மந்தமாக வந்து என்ன நினைக்கிறீங்க? யார் ஜனாதிபதியாக வருவார் என்று உங்களோட கருத்து என்ன? ஜனாதிபதியாக வர்றதுன்னு சொல்கிறது வந்துட்டு இப்போ அதை சரியாக நடைமுறைக்கு கொண்டு வரவங்கள தான் நம்ம சரியான ஒரு முறையில் தேர்ந்தெடுக்க முடியும். மற்றது ஆனால் ரணில் விக்ரமசிங்கே தான் வருவார்னு நினைக்கிறேன் நான். ஏன்னு சொன்னால் அவர் அந்த டைமில் வந்துட்டு இந்த கோதபாய ராஜபக்ச இந்த டைம்லலாம் வந்துட்டு அதை யாரும் எடுத்து செய்யக்கூடிய யாருமே முன்னுக்கு வரலை. அதோ அவரோட டேலண்ட்காக அவரோட ஒரு அனுபவத்தினால அவரால் மட்டும்தான் அதை செய்ய முடிஞ்சது. இப்போ மற்ற இப்போ இருக்க கேண்டிடேட் மாதிரி வர்றவங்க யாருமே அதை முன் வந்து செய்யலை. இவர் எடுத்து செஞ்சுருக்காருன்னு சொன்னாக்கா அதை பாராட்டணும். அவருக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? பொருளாதார ரீதியாக சம்மந்தமாக என்ன நினைக்கிறேன்? ரீதியாக எல்லாமே விலைவாசியெல்லாம் வெட்வாரி கூட வெட் வரி இப்போ அடுத்த வர்றதில் குறைஞ்சிக்கிட்டு வரும். இப்போ வெட்டினால தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம அந்த வெட் வரினால் இப்போ ஒவ்வொன்றுக்கும் இப்போ நம்மளோட நாளாக தான் சாப்பாடு கூட இப்போ வெட்கட்டக்கூடிய நிலவரம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ அது வராமல் தடுக்கக்கூடிய வாய்ப்பும் நம்ம கையில் தான் இருக்குது. சரி, இப்போ நீங்கள் நோமலாவே ஒரு இளைஞர் என்ற ரீதியில் நான் கேட்குறேன், பிள்ளைகளால் வந்து பெற்றோர்கள் வந்து சில டைமில் மனமுடைஞ்சு போவாங்க இல்லையா? அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்கள் நிகழ்ச்சி மூலமாக என்ன கூறுவீங்க? பிள்ளைகளுக்கான அப்படி பேசக்கூடிய வாய்ப்பு அப்படின்னா பேரண்ட்ஸ் தான் அது பிள்ளையாக இருக்கலாம். பட் பிள்ளைகள் வந்துட்டு எப்பயுமே பேரண்ட்ஸுக்காக இது பண்ணுறது தான். அது எல்லாமே அப்படி கிடையாது. இப்போ வர ஜெனரேஷனில் வரவங்க வந்துட்டு ரொம்பவே அந்த இந்த மிந்திமான இந்த கஷ்டங்கள் நஷ்டங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடியவங்க கிடையாது. ஏன்னா அந்த நேரம் இப்போ பேரண்ட்ஸோட கஷ்டங்களை புரிஞ்சக்கூடிய இப்போ இது இப்போ இல்லை. அந்த மாதிரி இனி வரவங்கெல்லாம் பிரச்சனை இல்லை. இனி அவங்கவுங்க மனசாட்சி படி அவங்க பேரண்ட்ஸை பார்க்கணும்னு சொன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி இருக்க வேண்டியது. சரி, நீங்கள் வெட்டிங் பண்ணிட்டீங்களா? இல்லை. லவ் பண்ணுறீங்களா? இனிதான் யோசிப்போம். இப்போ இனித்தான் என்று சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னன்னு சொன்னால், இந்த 25 வயசு மட்டும் லவ் பண்ணக்கூடாது, காதல் ரீதியான வாழ்க்கைக்கு போகக்கூடாது, என்ன அதுக்குள்ளே நிறைய சம்பவங்கள் நடக்கும், 25 வயசுக்கு பிறகுதான் வாழ்க்கை என்ன என்னென்ன புரியும் என்று சொல்லி ஒரு கருத்து இருக்குது. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? 25 வயசுக்கு அப்புறங்கிறது சரி, ஓகே தான். ஏன்னா நம்மளோட லைஃப்பை மொதல் நம்ம செட்டில் பண்ணிக்கிட்டு தான் நம்ம மேரேஜை பற்றி யோசிக்க முடியும். அதை சரியாக நம்ம சேர்ச் பண்ணி அதை நம்ம சரியாக பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டால் அது நல்லோன்னு நினைக்கிறேன் நான். அந்த கோபத்தையும் சோகத்தையும் வாழ்க்கையில் வந்து நிரந்தரமாக்கக்கூடாது, அப்படத்துலேயே விட்டுறணும் என்று சொல்லுவாங்க. அது பற்றியும் கூட கருத்தனே. நம்ம மனசை நம்ம விட்டு எதிர்ப்படி கஷ்டமோ நஷ்டமோ எதுவுமே பேஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலவரம் நம்மக்கிட்ட இருக்கணும். எப்படியுமே மனிதர்களுக்கு தான் கஷ்டங்கிறது பிரச்சனைங்கிறது வரும். அதை பேஸ் பண்ணக்கூடிய திறமை இருந்தால் போதும். மனிதர்களோ சொந்தக்காரங்களோ நண்பர்களை பொறுத்த மட்டும் வந்து சகித்து கொண்டே போனால் மரியாதை கிடைக்காது என்று சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கா? வேலையாக இருக்கட்டும், இல்லாட்டி தனிப்பட்ட வாழ்க்கையில? ஓ, சிலவங்க சில நேரம் மாறுறாங்க தான். இன்னின்ன ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் மனிதர்களை இப்போ புரிஞ்சு கொள்ள இயலாமல் இருக்குது. ஆனால் இப்படி இருக்கவங்க ஒரு சிலர் தான், எல்லாருமே சொல்ல இயலாது. அது கொஞ்சம் மனசு கஷ்டமான ஒரு விஷயம் தான் அது. அந்த திடீர்னு அந்த சரி அந்த சோதனை காலங்களில் வந்து எப்படி முடிவெடுத்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போனீங்க? முடிவெடுக்கிறது இப்போ நம்ம வாழ்க்கை நம்ம கையிலங்கிற மாதிரி நம்ம அதை யோசிச்சு மனசாச்சு போய் நம்மளே யோசிக்கிறது தான். அதை நீ இன்னொரு ஆளுக்கு சொல்கிறதோ இன்னொரு ஆளுக்கு சொல்லி அவங்க இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்துதுங்கிறது பேல தானே. சரி, நிகழ்ச்சி மூலமாக வந்து உங்களோட விருப்பத்துக்குரிய பாடல் ஒளிபரப்பணும் சொன்னால் நிகழ்ச்சி மூலமாக என்ன பாடல் கேட்பீங்க? எஸ்பிபி சார்ட்டு பாட்டு இளைய நீலா பொழிகிறது.
உடல் ரீதியாக இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாக இருக்கட்டும், வேலை சம்பந்தமாக இருக்கட்டும், பலதரப்பட்ட கருத்துக்களை நிகழ்ச்சி மூலமாக அழகாக எடுத்திருந்தார். இப்ப அவர்கிட்ட அந்த பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி மூலமாக செல்வன். சொல்லலாம். சரி, இப்ப வந்து இந்த தேர்தல் நெருங்கிட்டு இல்லையா, யார் வந்து ஜனாதிபதியாக வந்தால் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம், சிறந்த மாற்றத்தை சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? தான் எங்களுக்கே தீர்மானிக்க இயலாமா இருக்கு யார நாங்க பண்றதுன்று. குழப்பத்துல இருக்கிறோம் நாங்க. யார் ஆண்டாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு மனிதர் தான் இந்த நாட்டுக்கு வேணும் சொல்லி விருப்பப்படுறோம். கொரோனாக்கு முதல் இருந்த பொருளாதாரத்துக்கும் இப்ப இருக்கிற பொருளாதாரத்துக்கும் என்ன வித்தியாசம்? அப்படியே தலையில போட்டு தான் இருக்கு. அன்னைக்கு வாழ்க்கைக்கு இன்றைக்கி ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த குறைஞ்ச சம்பளத்தை எடுத்து வாழ்ந்த இது இன்றைக்கி கூடிய சம்பளத்துலேயும் வாழ இல்லாமல் தான் இருக்குது பிரச்சனை. இப்படி தானே எங்கள்கிட்ட செல்லரி வந்து அதே செல்லரி தானே, பொருள் வாசம் விலக கூடியது தானே, அதுதான்மா, வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களோட வாழ்க்கையை பொறுத்த மட்டும் வந்து நிதானமாக முடிவெடுக்கணும் என்று சொல்லுவாங்க இளைஞர்கள், யுவதிகள் அப்படி நிதானமாக முடிவெடுக்கிறல்ல, தற்கொலைக்கு போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவாருங்க? அவங்களுக்கு வந்து எதுக்கும் முகம் கொடுக்குற மனப்பான்மையோடு அவங்க வந்து இதுபட்டு வரணும், அதுதான் சொல்கிறேன். உங்களோட முயற்சிகள் வந்து வெற்றி அளிக்கணும், சோர்ந்து போகக்கூடாது. ஸோ உங்களோட முயற்சிகளில் வந்து நீங்கள் ஈடுபடுற வேலையில் வந்து என்னென்ன முயற்சிகளை எடுப்பீங்க சோர்ந்து போகாமல் இருக்க? சோறுங்கிற இதுக்கு யாரும் சோம்பேறியும் பிடிக்காது. சோர்ந்து போகிறதுக்கு எதுவும் எனக்கு ஈடுபாடே கிடையாது. எதையும் எந்த ஒரு இதையும் வந்து செயலையும் முன்னெடுக்கணும் தான் நான் நினைப்பேன். சரி, இப்போ வந்து சொந்தக்காரங்களை நம்பக்கூடாது, வளைச்சிருக்கிறவங்களை நம்பக்கூடாது என்று சொல்லி இப்போ சமூகத்தில் ஒரு அடிப்படை அம்சம் இருக்குது. அப்படி உங்களோட வாழ்க்கையில் சொந்தக்காரவங்க இருக்கலாம், அவங்க ஏதாவது உங்களுக்கு கட்டாயம் இருக்குது, அவங்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நம்ம வந்து அவங்களுக்கு யாருக்குமே நம்ம கரைச்சி கொடுக்கக்கூடாது. நம்மளோட திறமையில நம்ம வந்து வாழ்வாதாரத்தை எடுத்துக்கொண்டு போகணும், அதுதான் விருப்பப்படுறேன். அடுத்ததாக இப்போ வந்து நிகழ்ச்சியில் பாடல் ஒளிபரப்ப இருக்கின்றது. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, விருப்பத்துக்குரிய பாட்டு நிகழ்ச்சியில் கேட்போம்னு சொன்னால் என்ன பாட்டு நீங்கள் விரும்பி கேட்பீங்க? நான் வந்து இளையராஜா பாட்டு தான் கேட்குறது. அந்த 80s 90s உள்ள பாட்டு தான் நாங்கள் கேட்போம். ஒரு பாட்டுன்னு சொல்லல, அது நிறைய பாட்டு இருக்கு. ராகங்கள் 16. அவர் தேர்தல் ரீதியாக இருக்கட்டும், நாடு பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், விளையாட்டுகள் சம்பந்தமாக இருக்கட்டும், என் கடந்த காலங்கள் மட்டுமன்றி இப்போ வரைக்கும் அவர் பாட்ட பாடுகள், அவரது வேலை தரத்தில் பல கருத்துக்களை நிகழ்ச்சி மூலமாக எடுத்திருந்தார். இப்போ அவர்கிட்ட பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி மூலமாக எடுத்துக் கொள்ளலாம். பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி மூலமாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். தலைநகர் கொழும்பிலே அமையப்பெற்றிருக்கின்ற பஞ்சிகாபத்தை என்ற இடத்தில் தான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று நிகழ்ச்சி தொடர்ந்து போய் கொண்டிருக்கின்றது. தற்போது இவர் இணைந்து கொண்டிருக்கின்றார், அவர்களோடு உரையாடலாம். பேர் என்னங்க? என் பேர் கணேஷ். வந்து ஸ்பேர்ட்ஸ் தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு 25-30 வருஷமாக இதை தான் தொழிலாக செஞ்சு கொண்டு போகிறோம். நான் சின்னத்துலேருந்து இதுதான் செஞ்சு கொண்டு போகிறேன். இந்த பார்ட்ஸை பற்றி தான், சம்மந்தை பற்றி இதெல்லாம் செஞ்சு கொண்டு போகிறோம். மற்றது ஸ்கூல் போகிற காலத்துலேருந்து போயிட்டு வந்து இந்த தொழில் தான் செஞ்சு கொண்டு போ வளமையாக செஞ்சு கொண்டு போகிறது. நான் பிஸியாக தான் இருக்கிறது. இங்கே வந்தது மிச்சம் மேலே இருந்து தொழிலை படித்து கொண்டது அப்படி. சரி, உங்களுக்கு எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? நாங்கள் வந்து இந்த வளையமாக இந்த இது தான் செஞ்சு கொண்டு போகிறோம். இந்த தட்டு இதில் தான் செஞ்சு கொண்டு போகிறோம் வளையமையாக. அந்த இது தொழில் தான் செஞ்சு கொண்டு போகிறோம் நான். சரி, இன்றைக்கி எப்படி இருக்குது உங்களோட தொழில்? இன்றைக்கிண்டா கொஞ்சம் நாங்கள் அந்த பள்ளி போகிறனால கொஞ்சம் மூடி க்ளோஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். எத்தனை மணிக்கு வந்து எத்தனை மணிக்கு போவீங்க? காலைல 8 மணிக்கு வருவோம். வந்து ஒரு 5-6 மணிக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம். சாப்பாடெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வருவோம். திருமணம் ஆகிட்டா உங்களுக்கு? திருமணம் ஆகிட்டு. வாய்ப்பு பிடிச்சது இனி அவங்க பிடிச்சது மரக்கராதுகள் தான் பிடிக்கும். பிள்ளைகள் சின்னதுலேருந்து அந்த பிள்ளைய படிக்க வேண்டிய கஷ்டப்பட்டது அப்படி. சோதனை காலங்களில் வந்து நிதானமாக முடிவெடுத்திருப்பீங்க இல்லையா, அப்படிப்பட்ட சம்பவங்கள் உங்களுக்கு நடந்திருக்கா வாழ்க்கையில்? நடந்திருக்கு. ஏன்னா அது பெருசாக நாங்கள் இதாக்காக எல்லாம் முன்னுக்கு இதாகி கொண்டு போகிறோம் நாங்கள். இப்போ நிகழ்ச்சி மூலமாக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக என்ன பாட்டு டெடிகேட் பண்ணுவீங்க? விஜய் சோன் சார், சக்கரை நிலவே, அது நல்ல பாடல் ஒன்று தான்.
ஆரம்பத்தில் அவர் குறிப்பிட்டது போன்று அவரது வாழ்க்கை ரீதியாக இருக்கட்டும், வேலை ரீதியாக இருக்கட்டும், பலதரப்பட்ட விடயங்களை நிகழ்ச்சி மூலமாக எடுத்திருந்தார். இப்போ அவர்கிட்ட வைஃபுக்காக அந்த விஜயின் பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி மூலமாக நடந்து இப்போ வந்து நிகழ்ச்சியை முடிச்சுக்கொள்ள நேரம் வந்துட்டு, இது போன்ற மற்றொரு நிகழ்வினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஒளிப்பதிவாளர் சல்மானுடன் ஹனுஷ்யா. வணக்கம்.